வணக்கம். இப்ப ரீசெண்டா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கான மே மந்த் செமஸ்டர் எக்ஸாமுக்கான அந்த ஒரு டைம் டேபிள் வந்து இப்ப ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பப்ளிஷ் ஆயிருச்சு. உங்க அபிஷியல் வெப்சைட்ல போய் டைம் டேபிளை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி ஓபன் புக் எக்ஸாம் எழுத போற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேஸ் எல்லாத்துக்குமே தேவையான அந்த புக் என்பது யாருக்கிட்டயுமே இப்போதைக்கு இருக்காது. அதை நம்ம எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கு தேவையான வெப்சைட் என்ன, எந்த ஒரு குட் வெப்சைட்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே அவைலபிளா இருக்கும் அப்படின்ற ஒரு குட் இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். எல்லாருமே இன்னைக்கு ஈவினிங் வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. திரும்ப அந்த பெருந்தொற்று நோயோட ருத்ர தாண்டவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதன் மூலமா பாத்தீங்கன்னா நானும் சில உறவுகளை இழந்து விட்டேன், பல நண்பர்களையும் இழந்திருக்கேன். ஸோ நீங்க எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அண்ட் நம்ம அட்மின் சிவநந்தன் அவர்களும் உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு, ஏன் மூலமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த சொன்னாரு. பிகாஸ் உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் மாஸ்க் போட்டு போக சொல்லுங்க வெளியில எங்கே போகும் போதுமே. அண்ட் நீங்களும் மறக்காம சானிடைசர்லாம் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஓபன் புக் எக்ஸாமுக்கு நான் ஃபர்ஸ்டா சொல்ல போற ஒரு வெப்சைட் நேம் என்னன்னா braincard.com. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை உங்க குரோம் ப்ரௌசர்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. பிஇல மேஜரா உள்ள அந்த 6 டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே, ஏன் எம்பிஏக்கு கூட யூஜில இருந்து பிஜி வரையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே எல்லா புக்ஸுமே அவைலபிளா இருக்கு. இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இல்லங்க, மற்ற எல்லா யூனிவர்சிட்டிக்குமே இந்த ஒரு வெப்சைட்ல ஆல் டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே ஆன்லைன் புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கேட் எக்ஸாம், நீட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ஆல் இன் ஆல் பேப்பருக்குமே சப்ஜெக்ட் வைஸா இருக்கக்கூடிய பெஸ்ட் வெப்சைட்னா இதுதான். பட் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு வெப்சைட்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு சப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணி அதுல ஒரு டாபிக்கை அந்த சர்ச்சபிள் ஆப்ஷன்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்படியே நல்ல ஒரு சிம்பிள் டயக்ராமோட, இதுதான் ரொம்ப முக்கியம், சிம்பிள் டயக்ராமோட ஆன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பேரா பேராவா நல்ல லட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்க அரியர் பேப்பருக்கு தேவையான புக்கை டவுன்லோட் பண்றதோட மட்டும் நீங்க நிறுத்திக்காம அந்த ஒரு பிடிஎஃப் ஃபார்மட்டை மறக்காம சர்ச்சபிள் ஃபார்மட்டா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஈஸியா சர்ச் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். எப்படி பிடிஎஃப் ஃபார்மட்டை சர்ச்சபிள் ஃபார்மட்டா மாத்துறது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் ஓபன் புக் எக்ஸாம் அந்த ஒரு வீடியோல நாம டிஸ்கஷன் பண்ணிட்டோம். இந்த braincard.com லிங்கையும் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா அதை போய் சர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஆல் டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே ஆல் இன் ஆல் புக்ஸுமே அவைலபிளா இருக்கிறது. அண்ட் சிம்பிள் டயக்ராம், அதுதான் ரொம்ப முக்கியம், சிம்பிள் டயக்ராமா இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இந்த ஓபன் புக் எக்ஸாம் சம்பந்தமா வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க, நாம அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.